அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் ஐந்தாண்டு திட்டம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி வறுமை ஒழிப்பு திட்டங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிலிருந்து ஏற்கனவே நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 11th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேப்லர் காலம் தான் இது. ஸோ இதை ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ கடைசி வரையிலும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து 20 அம்ச திட்டம் இந்திரா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க, எப்போனா 1975. அடுத்து வந்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், ஓகேங்களா? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஆர்டிபி சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து 1976. அடுத்து ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம், ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் வந்து 1979, ஓகேங்களா? ட்ரைசெம் அப்படின்னு சொல்லுவாங்க, TRYSEM ட்ரைசெம். ஐஆர்டிபி 76, ட்ரைசம் 79. வேலைக்கு உணவு திட்டம், ஓகேங்களா? இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, வேலைக்கு உணவு திட்டம், வேலைக்கு உணவு திட்டம், ஓகேங்களா? ஃபுட், ஓகேங்களா? வேலைக்கு உணவு திட்டம், ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1977 வேலைக்கு உணவு திட்டம், 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், நிலமற்றோர் அப்படின்னா 83, 1983. அடுத்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006, 2006. அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக், இது எப்போ கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா வந்து 2010 கொண்டு வந்தாங்க. பாரத் நிர்மான் யோஜனா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985-86. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா வந்து 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதையோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புக்கில் இருக்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதில் வந்து எப்படி தான் நீங்கள் படித்தாலும் அது 100% வந்து என்ன ஆயிரும்னா மறந்து போயிடும், 100% மறந்து போயிடும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எது எது எந்த இயரில் வரும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 7 எடுத்துக்குவோம், ஓகேங்களா? 70s, ஓகேங்களா? 70s பார்த்தீங்களா, 75, 76, 77, 78 ஒன்றும் இல்லை, 79, ஓகேங்களா? 4 இருக்குது, 4 திட்டம் வந்து 1970களிலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 20 அம்ச திட்டம் 75. அடுத்து ஐஆர்டிபி 76, ஓகேங்களா? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 76. வேலைக்கு உணவு திட்டம் 77, ஓகேங்களா? ஐஆர்டிக்கு அப்புறம் FWP, ஓகேங்களா? வேலைக்கு உணவு திட்டம் 77. அதுக்கப்புறம் ட்ரைசம் 79. இந்த 4 70களில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 75, 20 அம்ச திட்டம், 76, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், 77, வேலைக்கு உணவு திட்டம், 79, ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா வந்து 80களில், 1980களில் வந்து பார்த்தோன்னா வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா, ஓகேங்களா? இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து 85-86. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து, ஓகேங்களா, இந்த 3, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 80களில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். 80களில் 4 இருக்குது, 70 இருக்குது, 80 இருக்குது, ஓகேங்களா? 1980 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 80. 83 வந்து நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ஓகேங்களா? 80-83 பார்த்தோம்னா ரெண்டுமே ஊரக தான். வெறும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா 1980. இதே நிலமற்றோர் ஊரக நிலமற்றோருக்கான வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னா 83. அதுக்கப்புறம் வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து 85-86.
ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஓகேங்களா. இந்திரா வந்து 86 85 to 86, இதே JRY ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா வந்து 89 ஓகேங்களா. அதுக்கடுத்து 2000ஸில் வந்துடுது. இப்போ 2005லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது ஓகேங்களா, 2003 இருக்குது ஓகேங்களா, 2005ல் மட்டும் மூணு இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேசிய ஊரக நலத்திட்டம், ஜவஹர்லால் நேரு தேசிய ஊரக நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், பாரத் நிர்மாண் யோஜனா ஓகேங்களா, பாரத் நிர்மாண் யோஜனா ஓகேங்களா. ஸோ இது ஓகேங்களா, நீங்கள் இயரை லிங்க் பண்ணுறத விட இதை லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மூணு ஒரே இயரில் தானே வரும் அப்படிங்கிற ஞாபகம் வரும். பாரத் நிர்மாண் யோஜனா, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், தேசிய ஊரக நலத்திட்டம். தேசிய ஊரக நலத்திட்டம், ஜவஹர்லால் நேரு தேசிய நகர மறுசீரமைப்பு திட்டம், பாரத் நிர்மாண் யோஜனா ஓகேங்களா. இது எல்லாமே வந்து 2005 வருது ஓகேங்களா. அடுத்து 2009 வந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ஒன்று, அப்புறம் ஓகேங்களா 2009 ராஜீவ் ஆவாஸ் யோஜனா மட்டும்தான் வருது ஓகேங்களா. ஸோ மற்றதெல்லாம் வந்து 2000 வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டைம் படிச்சுட்டு எழுதி பாருங்கள். ஸோ இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா அதன் மூலமாக வந்து கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோன்னா வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தினாலே 2006, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 2006. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா ஓகேங்களா. சதக்னால் இந்த சாலையில் போடுறது, கிராமப்புறங்களில் சாலைகள் இணைப்பு. இது சதக் அப்படின்னாலே வந்து 2010, சதக்னால் 2010 ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா வந்து 2009. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ஓகேங்களா. இந்த ஊரகன்ட்டு நிறைய வரனால அது நம்மளை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011, உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 ஓகேங்களா. உணவு பாதுகாப்பு திட்டம் 2011. இப்போ ஊரகம் மட்டும் பார்க்கலாம், ஏன்னா ஊரகம் மட்டுமே நிறையா இருக்குது, எப்படியும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ஒருங்கிணைந்த ஊரக, ஒருங்கிணைந்த ஊரகன்னா 76, ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சினா வந்து 79, இதே வந்து ஊரக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா 80, ஊரக நிலமற்றோர்னா 83 ஓகேங்களா. மகாத்மா காந்திங்கிறப்ப நம்ம 2006 கெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்து ஊரக நலத்திட்டம் ஓகேங்களா, இந்த ரெண்டும் தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்றோம். ஊரக நலத்திட்டம்னா 2005, ஊரக நலத்திட்டம்னா 2005, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம்னா 2011 ஓகேங்களா. ஸோ இந்த திட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்றுக்கு பல டைம் கேளுங்க இல்லைனா எழுதி பாருங்கள். கண்டிப்பாக வந்து யோஜனாஸ் கேட்குற பட்சத்தில் இதிலிருந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.